கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 82 ரன்கள் குவித்த விராட் கோலி பாகிஸ்தானை வீழ்த்தியதன் மூலம் இன்று ஐசிசி வெளியிட்ட டி20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் மீண்டும் டாப் 10க்குள் இடம் பிடித்துள்ளார். இந்திய அணியின் டி20 கேப்டன் பொறுப்பில் இருந்து கடந்த ஆண்டு விராட் கோலி விலகினார். அது முதல் அவரது அதிரடியான ஆட்டத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டது. கடந்த 2019 ஆண்டு முதல் சுமார் 1000 நாட்களுக்கு மேலாக சர்வதேச போட்டிகளில் 1% கூட விராட் கோலி அடிக்கவில்லை. இதனால் ஆசிய கோப்பைக்கு முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐசிசி வெளியிட்ட டி20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் கோலி 35வது இடத்தை பிடித்திருந்தார். இது அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் 1 மாத ஓய்வுக்கு பிறகு கிரிக்கெட் களத்திற்கு புத்துணர்ச்சியுடன் திரும்பினார் விராட் கோலி. அதன் விளைவாக ஆசிய கோப்பையில் நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த 71வது சர்வதேச சதத்தை அடித்து தன்மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு கோலி முற்றுப்புள்ளி வைத்தார். இந்திய அணி ஆசிய கோப்பையை வெல்லவில்லை என்றாலும் அதிக ரன்கள் அடித்தவர் பட்டியலில் கோலி 2வது இடத்தை பிடித்தார். இதனால் ஆசிய கோப்பைக்கு பிறகு ஐசிசி வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் 20 இடங்கள் முன்னேறி 15வது இடம் பிடித்தார். அதன் பின்னர் கடந்த 23ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை டி20 போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கடைசி வரை உறுதியாக நின்று 53 பந்துகளில் 82 ரன்கள் குவித்த விராட் கோலி இந்திய அணியை வெற்றி பெற செய்தார். மேலும் அந்த போட்டியை தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் சிறந்த இன்னிங்ஸ் என்று போட்டிக்கு பிறகு விராட் கோலி குறிப்பிட்டு இருந்தார். இந்நிலையில் டி20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி நேற்று வெளியிட்டது. அதில் 15வது இடத்தில் இருந்த விராட் கோலி 635 புள்ளிகளுடன் 6 இடங்கள் முன்னேறி 9வது இடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் டாப் 10 பட்டியலில் இடம் பிடித்துள்ள கோலியை அவரது ரசிகர்கள் பாராட்டி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்த தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். நியூசிலாந்து வீரர் டெவோன் கான்வே 2வது இடத்திலும் 3வது இடத்தில் இந்திய வீரர் சூரியகுமார் யாதவும் இடம் பிடித்துள்ளனர். அதே வேளையில் கோலி மற்றும் சூரியகுமார் யாதவ் தவிர ரோஹித் சர்மா 16வது இடத்திலும் KL ராகுல் 18வது இடத்திலும் உள்ளனர். மேலும் டி20 அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி 15,069 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.